வணக்கம் நண்பர்களே. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இது எது சம்மந்தமானதுன்னு நம்ம பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் செயல்பாட்டில் இருந்த மராத்தா மக்களுக்கான ரிசர்வேஷன், அதாவது இடஒதுக்கீடு, இது அன்கான்ஸ்டியூஷனல், செல்லுபடியாகாது, அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் இப்போதைக்கு செயல்பாட்டில் இல்லை. இப்போ இதனையொட்டி தமிழ்நாட்டில் தற்போதைக்கு அமலில் இருக்கக்கூடிய 69% ரிசர்வேஷன், இதுக்கு ஒருவேளை இதே மாதிரியான ஆபத்து வந்துடுமா அப்படின்ற பேச்சும் இப்போ இருந்திருக்கு. அது இல்லாமல் இப்போ இந்த மராத்தா ஜட்ஜ்மெண்ட், இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓவரால் ரிசர்வேஷன் பாலிசி, இதில் ஒரு சில சேஞ்சஸை ஃப்யூச்சரில் கொண்டு வருமா அப்படின்ற பேச்சும் இப்போ இருந்திருக்கு. சரி, இப்போ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ இந்த மராத்தா ரிசர்வேஷனை சுப்ரீம் கோர்ட் ஏன் கேன்சல் பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் இதுக்கு பேசிஸாக இருந்த ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இதனுடைய பேர் வந்து இந்திரா சஹானி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த மராத்தா ரிசர்வேஷன் எப்போ எடுத்துகிட்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 இந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க. இது மராத்தா மக்கள் இருக்காங்கல்ல மகாராஷ்டிரா மாநிலத்தில், அவங்களுக்கான ரிசர்வேஷன். நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மராத்தா மக்களை பார்த்தோம்னா, மற்ற மக்களை கம்பேர் பண்ணும்போது சோஷியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் அவங்க கொஞ்சம் முன்னேறியவர்கள், அதாவது கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்கவங்க, டெவலப்டாக இருக்கவங்க. ஆனாலும் இந்த மக்களுக்கு மகாராஷ்டிரா அரசு ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க. 16% ரிசர்வேஷனை இந்த மராத்தாஸ்க்கு, நான் சொன்னது போல் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. இது ஒரு சட்டம் மூலமாக கொண்டு வந்தாங்க, மகாராஷ்டிரா SEBC ஆக்ட் 2018, அதாவது மகாராஷ்டிரா சோஷலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆக்ட் அப்படின்ற சட்டம் மூலமாக இந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க. இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை சுற்றி நிறைய சர்ச்சை இருந்தது. இப்போதைக்கு இந்த ரிசர்வேஷனை செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சரி, இப்போது இந்த ரிசர்வேஷன் ஏன் செல்லாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். இதனுடைய பேர் இந்திரா சஹானி கேஸ், 1992. இந்த கேஸில் ரிசர்வேஷன் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் ஒரு சில முக்கியமான அப்சர்வேஷன்ஸை பண்ணாங்க அந்த காலத்திலே. இந்த கேஸ் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சம்மந்தமான ஒரு முக்கியமான கேஸ். ரிசர்வேஷன் சம்மந்தமாக ஏதாவது புதுசாக கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் இந்த கேஸை மையமாக வச்சு தான் சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை இன்டர்பிரட் பண்ணி அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த கேஸில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்தியாவில் 1990 இந்த வருஷம்தான் OBCஸ்க்கான ரிசர்வேஷன் வந்துச்சு. OBCங்கிறவங்க அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், SCஸ்க்கும் ST ஸ்க்கும், அதாவது ஸ்கெடியூல்டு காஸ்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ், இவங்களுக்கான ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. பிரிட்டிஷ் காலத்தில் அந்த ரிசர்வேஷனுக்கான அந்த சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் OBCஸ்க்கு 1990 தான் வருது. மண்டல் ஆணையம் அப்படின்ற ஒரு ஆணையத்தை ஃபார்மர் இந்தியன் PM மொரார்ஜி தேசாய் அவர் வந்து கொண்டு வந்தார். அந்த ஆணையம் சொன்ன சஜஷன்ஸ் படி, ரெக்கமெண்டேஷன்ஸ் படி OBCஸ்க்கு ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு வரலான்னு முடிவெடுக்கப்பட்டது. இந்த முடிவை யார் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் PM மிஸ்டர் VP சிங் அவர் தான் இந்த ஆணையத்தினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு முடிவெடுத்தவர். இந்த முடிவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் முடிவு, ரொம்ப சர்ச்சையான ஒரு முடிவாகவும் அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. இந்த முடிவை அவர் அறிவித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வைலண்ட்டான சம்பவங்கள்லாம் இந்தியாவில் நடந்தது. நிறைய பேர் இந்த ரிசர்வேஷனை சப்போர்ட் பண்ணி அவங்க நிறைய மூமெண்ட்ஸை நடத்துனாங்க. அதே போல் ரிசர்வேஷனை எதிர்த்தும் நிறைய மூமெண்ட்ஸ் நடத்தப்பட்டது. நான் சொன்னது போல் நிறைய இடத்துல வந்து வைலன்ஸும் வெடிச்சுது. இந்த 1990 இந்த OBC ரிசர்வேஷன் அமலில் வருது. இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டராக வந்த நரசிம்ம ராவ் அவர்கள், அவர் என்ன பண்ணார்னா, OBC ரிசர்வேஷன் இல்லாமல் செப்பரேட்டாக இன்னொரு ரிசர்வேஷனை எடுத்துகிட்டு வர்றாரு, அதாவது எக்ஸ்ட்ராவாக கொண்டு வர்றாரு. இந்த ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கான ஒரு ரிசர்வேஷன், 10% ரிசர்வேஷனை கொண்டு வர்றாரு. இது எந்த மாதிரியான ரிசர்வேஷன் ஒத்து கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கி தேதியில் அமலில் இருக்குல்ல EWS ரிசர்வேஷன், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ரிசர்வேஷனை அந்த காலத்தில் நரசிம்ம ராவ் அவர் கொண்டு வந்தார். இப்போ இங்கே தான் சர்ச்சை ஆரம்பித்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நரசிம்ம ராவ் அவர்கள் அறிவித்த இந்த 10% எக்கனாமிக்கலி பேக்வர்ட் செக்ஷன்ஸ்க்கான ரிசர்வேஷன், இது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இந்த கேஸினுடைய பேர் வந்து இந்திரா சஹானி கேஸ். இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து இதை ஆய்வு பண்ணுறாங்க. இந்த 10%
அடிஷ்னலாக தரப்பட்டிருக்க இந்த ரிசர்வேஷன் செல்லுபடி ஆகுமா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஓபிசிஸ்க்கு அளிக்கப்பட்ட ரிசர்வேஷன் செல்லுபடி ஆகும், ஆனால் அடிஷ்னலாக எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு அளிக்கப்பட்ட ரிசர்வேஷன் செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இது என்ன லாஜிக் சொல்கிறாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் தரலாம் தப்பு இல்லை, ஆனால் அந்த ரிசர்வேஷனை ஒரு பேசிஸை வச்சு தரணும், ஒரு அடிப்படையை வச்சு தான் தரணும். இந்த அடிப்படை சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸாக இருக்கணும், அதாவது சமூக ரீதியான கல்வி ரீதியாக அவங்க பின்தங்கி இருந்தால் ரிசர்வேஷன் தாங்க, பொருளாதார ரீதியாக மட்டும் பின்தங்கி இருக்கிறதுனால ரிசர்வேஷன் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் ஷுட் நாட் பி த சோல் கிரைட்டீரியா ஃபார் டிசைடிங் பேக்வர்ட்னஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிச்சு, ரிசர்வேஷனுக்குன்னு ஒரு கேப் இருக்கணும், அதாவது ஒரு லிமிட் இருக்கணும், மேக்ஸிமம் லிமிட் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிச்சு. இந்த கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50%. இந்த 50%க்குள்ளே கவனம் சொன்னால் ஓபிசிஸ்க்கு 27% வரும், அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். எஸ்சிஸ்க்கு 15% வரும், எஸ்டிஸ்க்கு 7.5% வரும். ஸோ மூணுத்தையும் சேர்த்தா 50%. 50% தான் இந்தியாவில் மேக்ஸிமம் ரிசர்வேஷன் இருக்கணும்னு சொல்லி இந்திரா சாணி கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அதே நேரத்தில் ஒத்து கவனம் சொன்னால் ஒரு சில எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒரு சில விதிவிலக்கான ஒரு சில நேரங்களில் அடிஷ்னலாகவும் ரிசர்வேஷன் தரலாம் அப்படின்றதே சொன்னாங்க. சரி, இது என்ன எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்கள் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, உதாரணத்துக்கு ரொம்ப உள்ளடங்கிய ஒரு கிராமத்தில் இருக்காங்க, அவங்களுடைய பேக்வர்ட்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக அந்த ரிசர்வேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்திரா சஹானி கேஸ் சொல்லிச்சு. மற்றபடி ரிசர்வேஷன் தந்தீங்க பேக்வர்ட் கிளாஸஸ்க்குன்னா அந்த க்ரைட்டீரியா சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸாக தான் இருக்கணும் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த இந்திரா சஹானி கேஸ். ஆனால் இன்றைக்கி தேதியில் இந்த 50% தாண்டி 60% வரைக்கும் ரிசர்வேஷன் போயிருக்கு. காரணம் என்னென்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு. சிம்பிளாக சொல்ல போனால் அந்த காலத்தில் நரசிம்மராவ் எடுத்துகிட்டு வந்து அமல்படுத்த முடியாத விஷயத்தை இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதுலேயும் சர்ச்சை என்ன பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் 10% வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷனும் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 10% ரிசர்வேஷனும் செல்லுபடி ஆகாதுன்னு ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த இந்திரா சஹானி கேஸ் அடிப்படையாக வச்சு தான் இந்த மராத்தா ஜட்மெண்ட்டும் இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த மராத்தா ரிசர்வேஷன் செல்லுபடி ஆகாதுன்றதுக்கு ஒரு முக்கிய அடிப்படை என்னென்னா இந்திரா சஹானி கேஸில் என்ன பார்த்தோம், 50% தான் ரிசர்வேஷன் கேப் இருக்கணும், அதை தாண்டி போகுதுன்னா அதுக்கான ப்ராப்பர் பேசிஸ் இருக்கணும், எக்ஸப்ஷனல் கேஸில் தான் போகணும். ஆனால் இது எக்ஸப்ஷனல் கேஸான்னு பார்த்தோம்னா எக்ஸப்ஷனல் கேஸ் இல்லை. காரணம் என்னென்னா மராத்தா மக்கள் மற்ற மக்களெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபார்வர்டு கிளாஸ், அவங்க வந்து டெவலப்டு கிளாஸ், அவங்க மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது சோஷியலாகவும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாகவும் பார்த்திங்கன்னா எஜுகேஷனலாகவும் பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்காங்க, பொலிட்டிக்கலாக கூட முன்னேறி இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு தனி ரிசர்வேஷன் அளித்ததில் எந்த விதமான ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லை, நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரிசர்வேஷன் செல்லுபடி ஆகாதுன்னு நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. இப்போது நம்முடைய மாநிலத்துக்கு வரலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் இருக்க மாதிரியே ஒரு நிலை தான் இப்போ வரைக்கும் இருக்குது. 69% ரிசர்வேஷன் இங்கே இருக்குது. சென்ட்ரல் லெவலில் எவ்வளோ இருக்குது இப்போதைக்கு? 60% இருக்குது. ஓபிசி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் நாலும் சேர்த்து 60%. ஆனால் தமிழ்நாட்டில் 69% இருக்குது. இது எவ்வளோ காலமாக இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இருக்குது. 1990 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இருக்குது. 1990 நம்ம பார்த்தோம்னா அப்போது 69% ரிசர்வேஷன் அப்ராக்சிமேட்டாக அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த 69% ரிசர்வேஷன் தான் இருக்குது. சரி, இப்போ அந்த 60% ரிசர்வேஷன், இந்த 69% ரிசர்வேஷன் இதை நம்ம ஒத்து கவனித்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு சர்ச்சைக்குரியதான ஒன்று. 1990 69% ரிசர்வேஷன் வருது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த இந்திரா சஹானி கேஸும் போது, அதுக்கு முன்னாடி தான் நரசிம்மராவ் வந்து அந்த எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கான ரிசர்வேஷன் கொண்டு வராரு. ஓகேங்களா? அந்த டைமில் நம்ம மாநிலத்தில் யார் சிஎம்மாக இருக்காங்கன்னா லேட் மிஸ் ஜெயலலிதா அவர்கள் வந்து சிஎம்மாக இருந்தாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க இங்கே 69% ரிசர்வேஷன் இருக்குது,
அங்கே வந்து 50% வைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு ஒரு வேளை பிரச்சனை வரும், ஆபத்து வரும், இதை நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்க. இந்த சட்டம் இருக்குல்ல, நம்ம மாநிலத்தில் இந்த 69% ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு வர சட்டம், அந்த சட்டத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 9th schedule ஆஃப் கான்ஸ்டியூஷனில் வைக்கிறாங்க. அதாவது அரசியலமைப்புகளுக்குரிய 9th schedule இதில் கொண்டு போய் அவங்க வைக்கிறாங்க. இதை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 9th schedule இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வைக்கக்கூடிய சட்டங்கள் எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த சட்டம் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கோர்ட்டு கொண்டு போய் சேலஞ்ச் பண்ண முடியாது. அதாவது நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போய் இது செல்லுபடி ஆகாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த இம்யூனிட்டி கிடச்சிடும். அதனால் இந்த தமிழ்நாட்டினுடைய 69% ரிசர்வேஷன் பாலிசியை, அந்த சட்டத்தை 1994 கொண்டு வந்த சட்டத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு போய் 9th schedule வைக்கிறாங்க. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி சென்ட்ரல் லெவலில் ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அதாவது ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அந்த ரிசர்வேஷன் சட்டம் இருக்குல்ல 1994 சட்டம், அந்த சட்டத்தை கொண்டு போய் 9th schedule வைக்கிறாங்க. நான் சொன்னது போல் ஏற்கனவே 69% ரிசர்வேஷன் இருக்குது 1990, ஆனால் லீகல் பேசிஸ் வேணும். அதனால் 1994 சட்டமாக ஒன்றை ஏற்றி அந்த சட்டத்தை கொண்டு போய் 9th schedule வைக்கிறாங்க. இந்த ஒரு முக்கிய காரணத்தினால பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இந்த 69% ரிசர்வேஷன் சர்வைவ் ஆகிட்டு வருது. ஆனால் இதுக்கு நடுவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. நிறைய பேர் கேஸ் போட்டு இதை வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லுங்கள், இது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போது மராத்தா ரிசர்வேஷன் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட். இப்போ தமிழ்நாடு ரிசர்வேஷனும் செல்லுபடி ஆகாதுன்னு ஒருவேளை சொல்லுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இதில் இன்னொரு சட்ட நுணுக்கம் இருக்குது, நீங்கள் ஒத்து கவனிக்கணும். 9th schedule வைக்கிற சட்டங்கள், இந்த சட்டங்களை நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனாலும் ஒத்து கவனிச்சோம்னா ஒருவேளை இந்த சட்டம் அரசியல் அமைப்புக்கு எதிராக இருந்தாலோ இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் இதுக்கு எதிராக இருந்தாலோ அந்த சட்டத்தை நீதிமன்றம் எடுத்து ஆய்வு பண்ணலாம். அதனுடைய கான்ஸ்டியூஷனாலிட்டியை அவங்க வந்து எடுத்து ஆய்வு பண்ணலாம், ஓகேங்களா, எக்ஸாமின் பண்ணலாம். இதையும் சட்டம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒருவேளை இப்போ சுப்ரீம் கோர்ட் நினச்சா இந்த தமிழ்நாட்டுடைய 69% ரிசர்வேஷன் அரசியலமைப்புக்கே எதிரானது, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்ற பேசிஸில் எடுத்து விசாரிக்கலாம், ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லலாம். இந்த ஒரு நிலை தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் எப்படி ஆய்வு பண்ணலாம்னா 69% ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் உள்ளே பார்த்தோம்னா Article 14 ரைட் டு ஈக்வாலிட்டி, அதுக்கப்புறம் Article 15, 16 வரும். பேசிக்காக இதெல்லாம் ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வரும். ஒருவேளை இந்த சட்டம் வந்து இந்த ஆர்டிகல்ஸ்க்கு எதிரானதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை எடுத்து விசாரித்து இதில் ஜட்ஜ்மெண்ட் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் சொல்லுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேங்களா. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம ஓவராலாக கவனிச்சோம்னா, இந்திரா சஹானி கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து 30 ஆகுது. அப்போ 50% கேப் வைங்கன்னு சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட். ஆனால் இன்றைக்கி தேதியில் இருக்க இந்தியா வேறு, அன்றைக்கி தேதியில் இருக்க இந்தியா வேறு. இன்றைக்கி தேதியில் நிறைய மக்கள் சோஷியோ எக்கானமிக் லேடர் கீழேருந்து மேலே முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க, புரியுதுங்களா. அதுவும் மெயினாக அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் ஒருவேளை அந்த 50% கேப்பே வைக்கணுமா, ஏன் அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்ற கேள்வியும் எழுது. அப்போ ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் இந்த 50% கேப்பை ஓப்பன் பண்ணி ஒருவேளை அதிகப்படுத்துமா ஃப்யூச்சரில் அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா. ஒருவேளை 50% மேலேயும் போகலான்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படின்னா ஸ்டேட்ஸ் மாநிலங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் இதில் கூட ஒத்து கவனிச்சோம்னா ரிசர்வேஷன் அதிகப்படுத்தும் போது எவிடன்ஸ் சொல்லணும். நான் சொன்னது போல் எக்ஸப்ஷனல் கேஸில் தான் புதுசாக ஒரு கிளாஸை நம்ம கொண்டு வர முடியும், ஓகேங்களா. ஆகவே இப்போ அந்த ரிசர்வேஷன் சம்மந்தமான சர்ச்சைகள் எப்படி தீர்வாக போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.